முதன் முறையாக யாருமே பிரதமர் வேட்பாளராக போட்டியிடவில்லை. நான் பிரதமர் வேட்பாளராக போட்டியிட களமிறங்கவில்லை. ஏன் நீங்கள் வந்து இறங்குறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இதற்கு காரணம் வந்து இதுவரைக்கும் இந்தியா கூட்டணி கூட அனௌன்ஸ் பண்ண தயங்குறாங்க பிரதமர் வேட்பாளர் யார் என்று. பிரதமர் மோடி மாத்திரம்தான் இப்போ ஒரே ஒரு பிரதமர் வேட்பாளராக களத்தில் இருக்கார். மற்றவர்கள் யாருமே இது வரைக்கும் களத்தில் இல்லை. அதனால் நாங்கள் பிரதமர் வேட்பாளராக நாங்கள் தமிழ்நாட்டு சார்பில் நிற்கலான்னு இருக்கேன். நாளைக்கு இந்தியா கூட்டணியில் இப்போ மம்தா பானர்ஜி ஆதரிக்கல, நிறைய பேர் ஆதரிக்காமல் இருக்காங்க. அதே போல் மற்றவர்களின் ஆதரவோடு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரதமர் வேட்பாளராக நாங்கள் போட்டி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக போட்டியிடுவேன் என்பதை கூறிக்கொள்கிறேன். பிஜேபி நரேந்திர மோடி ஒரு முதலாளித்துவ அடிமை. ஒவ்வொரு முறையும் ஆட்சி அமைக்கும் போது அவர் பிஜேபி ஆட்சி அமைக்கும் போது கார்கில் போர் அதில் பார்த்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் பலி, பாபர் மசூதி இடிப்பு கலவரம், புல்வாமா தாக்குதல் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பலி. இப்போ இது கூட சிஏ சட்டம் மக்கள் மனதில் வந்து விஷத்தை விதைவித்தது தான், விஷத்தை கொண்டு வரணும்னு. இந்த சிஏ சட்டம் மூலம் கைபர் பாலன் கணவாய் வழியாக வந்தவர்களை சிஏ சட்டம் மூலம் குடியுரிமை இல்லை என்று மறுக்குமா இந்த அரசு? அல்லது குறைந்தபட்சம் உயர் பதவியாவது தடுக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கு. முக ஸ்டாலின், முக ஸ்டாலின் ஒரு முதலாளித்துவ சிந்தனையாளர். 12 மணி நேரம் வேலை மசோதாவை அவர் கொண்டு வந்திருந்து அவருடைய முதலாளித்துவ சிந்தனை தெரிகிறது. மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, உணவுப் பொருட்கள் விலைவாசி உயர்வு, இவர் பெண்களுக்கு 1000 கொடுப்பதால் பெண்கள் அனைவரும் தங்களுக்கு எதிராக விமர்சனம் செய்ய மாட்டார்கள், ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று பகல் கனவு காண்கிறார். அதிமுக பத்தி சொல்றது ஒன்றுமே இல்லை. அவங்க ஓபிஎஸ் சிபிஎஸ் சண்டையிலே வந்து அதிமுக அழிச்சிட்டாங்க. தற்போதைய நடிகர் நடிகர் எல்லாம் வந்து பணத்துக்காக நடிக்கிறவங்க தான். அரசியலுக்கு வருவது கருப்பு பணத்தை பாதுகாக்கவும் தன்னுடைய வருமான வரியிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் தான் அவங்க அரசியலுக்கே வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விஜய் வீட்டில் கூட கருப்பு பண சோதனை நடத்தினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவர் புதுசாக இது வந்திருக்காங்க. இது வந்து எங்களுடைய கொடி வானத்தை எல்லையாக கொண்டதால் ப்ளூ நீளமும் கார் வந்து 8 திசையும் குறிக்கும் வகையில் நட்சத்திரமும் போட்டிருக்கோம். பக்கத்தில் இருக்கிறது தந்தை பெரியார், அவரை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இது பக்கத்தில் இருக்கிற உத்தம் சிங், ஜாலியான் வாலாபாக் படுகொலை செய்த ஜெனரல் டயரை கண்டனிக்க சென்று சுட்டு கொன்றவர். இவரை ஏன் போட்டிருக்கேன்னா, இனப்படுகொலையாளர்களை காலங்கள் மன்னித்தாலும் கடமை உள்ளவர்கள் யாரும் மன்னிப்பதில்லை. இவரை போல 21 வருஷம் காத்திருந்து ஜெனரல் டயரை லண்டனுக்க சென்று சுட்டுக் கொன்றவர்கள் இன்றைய கலவரக்காரர்களையும் நாளைக்கு சட்டத்தின் முன் நிறுத்துவார்கள் என்பதால் இவரை நாங்கள் தலைவராக மானசீக தலைவராக கொண்டிருக்கோம். எங்களுடைய கட்சியின் கொடி வந்து இங்கே முன்னாடி இருக்கு. எங்களுடைய கட்சியின் கொள்கை வந்து பார்த்து சோசலிசம் இஸ் அவர் மோட்டோ. சோசலிசமே எங்களுடைய கொள்கை குறிக்கோள். எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், என்வரன்மெண்டல் தான் எங்களுடைய இது. கல்வி, வேலைவாய்ப்பு, சுற்றுச்சூழல், சுகாதாரமே எங்களுடைய முதல் இது. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் கட்டணமில்லா கல்வி தருவதும், தகுதி தேர்வுகள் நீட் முதற்கொண்டு அனைத்து தேர்வுகளையும் ரத்து செய்வதும் எங்களுடைய முதல் கோரிக்கை. தலையாய கடமை, வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்தல், பொதுத்துறையை அதிகப்படுத்துதல். விற்பதில்லை, அதிகப்படுத்துறது. மோடி மாதிரி நாங்கள் விற்பதற்காக அல்ல, மோடி மாதிரி இது பண்ணுறதில்லை, எல்லாத்தையும் பொதுத்துறைகளை அதிகப்படுத்துகிறோம் வேலை வாய்ப்பை கொடுப்பதற்காக. மற்றும் சுற்றுச்சூழல் சுகாதார பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் சுகாதார பாதுகாப்பை ஒவ்வொருக்கும் தர வேண்டியது ஒரு அரசின் கடமை என்பதால் இதை நாங்கள் முன்னிறுத்திருக்கோம். உணவுப் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டியை நீக்குதல், விலைவாசியை குறைத்தல், அனைவருக்கும் சொந்தமான வீடு என்ற திட்டத்தின்படி வீட்டு கடனுக்கான வட்டியை 5% குறைப்பது, விவசாய பொருட்களை அரசே கொள்முதல் செய்து விவசாயத்தை பாதுகாப்பது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.